இப்போ நீதி கதை நேரம். அந்த கதையோட தொடர்ச்சியை பார்ப்போமா? ஆச்சரியப்பட்ட அர்ஜுன் என்ன சொன்னான் தெரியுமா? ஓ, லாட்ரி சீட்டு வாங்கிட்டியா? ஆமாங்க. ஏன் லாட்ரி சீட்டுக்கும் கோடி ரூபா பரிசு விழுந்தா நானும் கோடீஸ்வரி ஆயிடுவேன் இல்லை? அர்ஜுன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறீங்க? நாளைக்கே எனக்கு ஒருவேளை லாட்ரியில் கோடி ரூபாய் பணம் கிடைக்கலாம், இல்லாட்டி ரேஸில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கலாம். எப்படி காயத்ரி இவ்வளவு உறுதியாக சொல்கிற? எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. ஆமாம் ஆமாம். சரி, சாப்பாடு போட்டு, பசிக்குது. நான் சமைக்கலைங்க. ஏன் சமைக்கலை? நான் தான் என் தினக்கூலி பணத்தில் லாட்ரி சீட்டு வாங்கிட்டேனே. அப்புறம் என்கிட்ட ஏது பணம் அரிசி காய்கறி வாங்கி சமைக்க? அப்போ சாப்பாடு ரேஸ்லையோ லாட்ரியிலையோ ஜாக்பாட் பணம் கிடைக்கட்டும், அப்புறம் சமைச்சு போடுறேன். அப்போ அது வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க. காயத்ரி சொன்ன பதில் அர்ஜுனுக்கு சுளீர்னு சாட்டையால் அடித்த மாதிரி இருக்கு. அர்ஜுன் சாப்பிடாமலேயே தூங்க போயிட்டான். ராத்திரி முழுசும் தூக்கம் வரல. யோசிக்கிறான், யோசிக்கிறான், அப்படி யோசிக்கிறான், மனசு மாறிடுறான். காலையில் எழுந்திருச்சதும் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், காயத்ரி இனிமே நீ உன் கூலி பணத்தில் லாட்ரி சீட்டெல்லாம் வாங்கக்கூடாது, இந்த பழக்கத்தை இன்னையோட விட்டுடணும், அப்போ நீங்களும் ரேஸுக்கு போகக்கூடாது, அந்த பழக்கத்தையும் இன்னோட விட்டுடணும். அர்ஜுனும் சம்மதிக்கிறான். முள்ள இன்னொரு முள்ளால் தானே எடுக்க முடியும், இப்போ எடுத்தாச்சு. காயத்ரி கடைசியில் தன் கணவனை திருத்திட்டா. அவனும் திருந்திட்டான். குதிரை ரேஸ் ஆடுறதையே ஒட்டுமொத்தமாக மறந்துட்டான். நாளைக்கு இன்னும் ஒரு புது கதையை பார்ப்போமா?